ஹாங்காங்கில் இருந்து அமெரிக்கா புறப்பட்ட விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் பயணிகள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு 293 பயணிகளுடன் கேத்தே பசிபிக் விமானம் பறக்க ஆயத்தமானவுடன் அதில் கோளாறு ஏற்பட்டதை சிப்பந்திகள் கண்டுபிடித்தனர். உடனே சடன் பிரேக் போட்டு விமானம் நிறுத்தப்பட்டதால் அதிலிருந்த பயணிகள் பதற்றமடைந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவசர கால கதவுகள் வழியாக பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு 11 பேர் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.